ஓர் அரண்மனை உள்ளது. கட்டிடக்கலையை நன்கு அறிந்தவர்கள் சித்திரை மாதத்தில் நுட்பமாக நூல் பிடித்து பார்த்து அந்தந்த திசைகளுக்குரிய தெய்வங்களை மனதில் கொண்டு கட்டிய அழகிய அரண்மனை அது. பெரிய மன்னர்கள் வாழ ஏற்றது. அந்த அரண்மனை முழுவதையும் பாதுகாக்கும் உயர்ந்த மதில் சுவர். அதில் கனமான இரும்பு ஆணியால் பொருத்தப்பட்ட இரண்டு கதவுகள். அவை அரக்கு வண்ணத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் இடையே கொஞ்சமும் இடைவெளி இல்லாமல் கச்சிதமாக இருந்தன. வாயில் கதவுகளை சிறந்த தச்சர்கள் உத்திரம் என்ற வலுவான மரத்தால் செய்திருக்கிறார்கள். அவற்றில் குவளை அரும்புகள் மலர்வது போல் அமைப்பில் புதுமையான கைப்பிடிகள் பொருத்தப்பட்டிருந்தன. அந்த கதவுகள் பொருத்தப்பட்டிருந்த நிலை மிகவும் உயரமானது. அங்கே தெய்வத்தை வழிபடும் முறையில் வெள்ளை சிறுகடுகை அரைத்து பூசி நெய்த்தடவியிருக்கிறார்கள். அந்த வழியில் யானைகள் வெற்றி கொடியை ஏந்தியபடி நுழையும். அரண்மனைக்குள் வந்தவுடன் ஒரு முற்றம். அங்கே புதிய மணல்கள் பரப்பப்பட்டிருந்தன. அங்கே திருமகள் குடியிருக்கிறாள். ஒரு குறையும் இல்லாத செல்வங்கள் நிறைந்த இடம் அது. அங்கே நீண்ட வெள்ளை மயிர்களை கொண்ட ஆண் கவரிமாவும் சிறிய கால்களை கொண்ட அன்னங்களும் தாவித் திரிகின்றன. இன்னும் சிறிது தூரம் நடந்து சென்றால் ஏகப்பட்ட ஓசைகள். ஒரு பக்கம் குதிரைகளை கட்டும் இடத்தில் பிடரிமயிரோடு நிற்கும் குதிரைகள் எங்களுக்கு புல் வேண்டாம், அது திகட்டிவிட்டது என்று பிடிவாதம் பிடிக்கின்றன. அவற்றுக்கும் பிரிவு துயரம் உண்டு போல். அந்த பக்கம் அரசர் நிலவை ரசிப்பதற்காக கட்டப்பட்ட நீண்ட முற்றம். அங்கே இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் எல்லாம் சுறாமீனின் வாய்ப்போல் பிளந்த குழாய் வழியே கொட்டுகிறது. அதை கேட்கும் பொழுது நீர்வீழ்ச்சியின் ஒளி போல் இருக்கிறது. பக்கத்தில் நீண்ட தோகையை கொண்ட மென்மையான மயில் சத்தமிடுகிறது. அது ஊது கும்பின் இசை போல் பயமுறுத்துகிறது. இந்த சத்தங்களை எல்லாம் ஒன்றாக கேட்கும் பொழுது அந்த அரண்மனை ஒரு பெரிய மலை போல் தோன்றுகிறது. அரண்மனையினுள் யாரும் சுலபத்தில் நெருங்க முடியாத ஓர் இடம் அந்த புறம். அதற்கென்று ஓர் எல்லை வரையறுக்கப்பட்டுள்ளது. அங்கே பெருமை நிறைந்த அரசரை தவிர வேறு ஆண்கள் யாரும் செல்ல இயலாது. அந்த புறத்தில் யவனர்கள் செய்த பாவை ஒன்று உள்ளது. சிறப்பான நுட்பங்களுடன் செய்யப்பட்ட அந்த பெண் சிலையின் கையில் ஒரு விளக்கு. அதில் நிறைய நெய்யை ஊற்றி தடிமமான திரியை போட்டு ஏற்றுகிறார்கள். அது அந்த தங்க நிற தலையை மேலே தூக்கி பார்த்தபடி எரிகிறது. அந்த பாவை விளக்கின் ஒளி அரண்மனையின் பல இடங்களிலும் பரவுகிறது. இருளை விரட்டுகிறது. இந்த காணொளியில் காட்டப்படும் பாவை விளக்கு சிலை மிகச்சிறியது. இதே சிலை கோவில்களில் பிரம்மாண்டமாக உள்ள யாழி சிலை போல, துவாரபாலகர்கள் சிலை போல பிரம்மாண்டமாக அரண்மனையில் இருக்கும். கருப்பு வண்ணத்தில் இருக்கும் அந்த சிலையின் கையில் உள்ள விளக்கை ஏற்றும் பொழுது அந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். தூரத்திலிருந்து நாம் காணும் பொழுது சுற்றிலும் இருள். அந்த விளக்கில் தீபம் எரிகிறது. அந்த தீபத்தின் சுடரில் அந்த பாவை விளக்கு சிலையை காணும் பொழுது கருப்பு வண்ணத்தில் உள்ள அந்த சிலை தங்க நிறத்தில் ஜொலிக்கும். ஒரு மலை போல உயர்ந்து விளங்குகிறது அந்த புறம். அங்கே வானவில் போல பல நிறங்களில் கொடிகள் அசைகின்றன. நீல மணி போன்ற கருமையான வலுவான தூண்கள், செம்பை உருக்கி செய்தது போன்ற நீண்ட சுவர், அதில் ஆங்காங்கே வெள்ளி போன்ற பூச்சு பளபளக்கிறது. சில இடங்களில் பூக்கள், கொடிகள் என்று பல வகை காட்சிகள் வரையப்பட்டுள்ளன. சுருக்கமாகச் சொன்னால் அந்த அந்தப்புறம் ஓர் அழகிய இனிமையான வீடு.